இன்னைக்கு வந்து நம்ம இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடினாங்க. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா மழை காரணமாக போட்டி நடுவே வந்து நின்றுச்சு. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து அணி வந்து பவுலிங் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்கை வந்து எடுத்தாங்க. ஸோ அதே போல் கண்டிப்பாக இந்தியன் டீம் வந்து பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுவும் யங் பிளேயர்ஸாக இருக்காங்க, பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது இந்த எதிர்பார்ப்பை எல்லாமே வந்து உடைச்சிட்டாங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமுக்கு ஓப்பனிங் களமிறங்கின பிருத்வி மற்றும் மயங்க அகர்வால் ரெண்டு பேருமே வந்து போராடினாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேராலையுமே பெரிய அளவில் வந்து நிற்க முடியல. 16 ரன்ல பிருத்விஷா போனார், மயங்க அகர்வால் வந்து 34 ரன்ல அவுட் ஆகிட்டு அவரும் வந்து பெவிலியனுக்கு கிளம்பிட்டார். ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்து புஜாரா மேலே வந்து நம்பிக்கை வச்சிருந்தோம். ஸோ புஜாரா கண்டிப்பாக நிற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 11 ரன்ல அவரும் அவுட் ஆகிட்டு அவர் கிளம்பிட்டார். முக்கியமாக புஜாராவோட விக்கெட்டை வந்து எல்லாருமே வந்து மரல வச்சது. ஸோ இவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கேப்டன் விராட் கோலி மேலே ஒரு ஹிமாலய நம்பிக்கையை வந்து வச்சிருந்தோம். இவர் 2 ரன்ல அவுட் ஆனது மிகப்பெரிய ஷாக் வந்து கிரியேட் பண்ணிச்சு. முக்கியமாக ராஸ் டெய்லர் வந்து இவரோட கேட்சை ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து பிடிச்சாரு. ஸோ வேறு லெவலில் இந்த கேட்சை வந்து பிடிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நடந்த போட்டி வந்து இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மோசமான ஒரு போட்டியாக வந்து இருக்குது. அது மொத்தம் 122 ரன்லேயே வந்து 5 விக்கெட் வந்து இந்தியா வந்து இழந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரஹானே மற்றும் ரிஷப் பந்த் மேலே பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் ஆடினா மட்டுமே தான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து வைக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து நாளைக்கு தான் வந்து விளையாடுவாங்க. ஏன்னா போட்டிக்கு நடுவுலேயே மழைலாம் பெஞ்சி பயங்கரமாக ரணகலமாக வந்து ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து புரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்திய அணிக்கிட்டேருந்து என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.